ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கலைக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கலையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னதான் கொடுத்தாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பர்சனலாவும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அவரு, நீங்க அதை அன்பாக்சிங் பண்ணி காட்டுங்க, அதை நாங்க பார்க்கணும்னு எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா, சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. அது ஆல்பம் தான், எங்களோட வெட்டிங் ஆல்பம். அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீஷூட் ஆல்பமும் இருக்கு அதுல. இதெல்லாம் ரொம்ப நாள் கேட்டது, இவன் சத்தியமா பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. என்னோட பர்த்டே கிஃப்ட் அன்னைக்கு அதை சர்ப்ரைஸா கொடுக்கும், இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. வாங்க, அந்த ஒரு ஒரு ஆல்பமும் என்னன்றதை பார்க்கலாம். ஆல்பம் பாக்கணும், இந்த ஆல்பம் யார் எடுத்து கொடுத்தா, என்னோட ஃப்ரெண்டு கிரண் சொல்லிட்டு. அவன் எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த போட்டோஸ் எடுக்கணும்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். எனக்குன்னு போது கொஞ்சம் இன்னும் அதை விட நல்லா எடுத்தான், எனக்கு டைம் பார்க்கல. ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து அவன் தான் எடுத்து கொடுத்தான். என்னோட சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நான் கேட்ட ஆல்பம் எப்படிதான் இருக்கணும், வீடியோ எப்படிதான் இருக்கணும். ஸோ அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தான். அவனோட கான்டாக்ட் நம்பர், என்னோட ஃப்ரெண்டு கிரண் ஃபோட்டோகிராஃபர், அவரோட கான்டாக்ட் நம்பர், அவர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆல்பம் பார்க்க போறோம்னா, எங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆல்பம் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் கிரண் கிட்ட சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எங்களோட 12 இயர்ஸ் லவ் ஜேர்னியை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கணும், நாங்கள் எப்படி மீட் பண்ணோம், எப்படி லவ் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், எப்படிலாம் இருந்தோம், அதை எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், எல்லாரும் பார்க்கணும்னு விரும்பணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் வீடியோ பண்ணி கொடுத்தாரு. அந்த வீடியோஸ் கூட நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. ஒரு 3:00 இருக்கும், 3:00 எழுந்து பாண்டிச்சேரிக்கு போய் இந்த ப்ரீ ஷூட் எடுத்தோம் நாங்கள். 2 டேஸ் ஆயிடுச்சு ப்ரீ ஷூட் முடிக்கவே, அதுக்கப்புறம் தான் இது போஸ்ட் பண்ணுறதுக்கு. அவன் சொன்ன, என்னோட ஃப்ரெண்டு கிரண் சொன்னது என்னென்னா, குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் நீ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணு சுதா, மற்ற ஃபோட்டோஸ்லாம் வந்து பர்சனலாக வந்து நான் உனக்கு வந்து வீடியோ தான் போடுவேன், அந்த மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் ஃபோட்டோ காட்டுவேன், மற்றபடி உனக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 போட்டோ மட்டும் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தா முன்னாடி. ஸோ என்னடா 10 போட்டோ, அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தோம், அவ்வளோ வீடியோஸ் எடுத்தோமே, என்னடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை நீ வா நீ அப்படின்னு மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்இடி வாரில் வந்து செமையாக போட்டு காமிச்சா, எல்லாருமே சொன்னாங்க செமையாக இருக்கு ஃபோட்டோஸ், அதுவும் அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் எடுத்தானா இப்போ சொன்னேன், இவன் தான் எடுத்தான், இவ்வளோ 2 நாள் ஆயிடுச்சு எடுக்கவே, இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கவே, 2 நாள் ஸ்டே பண்ணி பாண்டிச்சேரியில் எடுத்த மாதிரி ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. வாங்க நம்ம இந்த ப்ரீ ஷூட்டிங் ஆல்பமை பார்க்கலாம். இதுதான் எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டோட ஆல்பம். சோ வாங்க ஓபன் பண்ணலாம். சரி சரி, நம்ம பார்த்தா எப்படி, வியூவர்ஸ் பார்க்க வேண்டாமா, அவங்களுக்கு காட்டலாம் வா. ஓகே, கலை என்ன சொல்றனா, நம்ம பார்க்கறதா நம்மளோட வியூவர்ஸ் பார்க்கணும் அப்படின்றத சொல்றா. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் போட்டோ இது வந்து எங்க எடுத்தோம்னா, பாண்டிச்சேரியில எங்க எடுத்தோம், பாரடைஸ் பீச். பாரடைஸ் பீச்ல எடுத்தோம். சோ இந்த ஷூட்டுக்காக என்னன்னா, காலையில சன்லைட் தெரியுன்றதா, காலையில் இங்கேருந்து வீட்டிலேருந்து 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 3 மணிக்கு கிளம்பிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதெல்லாம் அவங்க ஐடியா தான், இந்த பலூனை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பிரைட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து ஃபோட்டோகிராஃபரோட ஐடியா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எல்லா காஸ்டியூம்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி அந்த சன்ரைஸ் மோத எங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இது சன்ரைஸ் சரியா வரல அன்னைக்கு, சன்ரைஸ் சரியா வரல அன்னைக்கு. இதெல்லாமே போட்டோஸ் எடுக்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்காக இது வரணும் அப்படின்னு தான். இந்த ட்ரெஸ் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு அங்க கோபின்னு ஒருத்தர். ஒரு 20 வாட்டி 30 வாட்டி தூக்கி போட்டிருப்பாரு. எங்களால என்னடா இது, இவ்வளவு வாட்டி தூக்கி போடுறாங்களே, ஒரு போட்டோ கூட மாவேல அப்படின்னு. ஒரு ஒரு வாட்டி அந்த துணி பறக்கவே இல்லை உண்மையிலேயே சொன்னான். இவர் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட போட்டோஸ் மட்டும் நாங்க காட்டுறோம், நிறைய காட்டணும்னா இது போட்டுல முடிஞ்சு. 600 பேர் வந்திருந்தாங்க, அதில் பாதி பேர் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கல, எடுக்க முடியல கூட்டத்தினால.
என்ன ஆச்சுன்னா அந்த குறிப்பிட்ட போட்டோஸ் போனேன், எங்களுக்கு போட்டோஸ் எடுக்கவே டைம் கிடைக்கல, மேரேஜ்லையும் சரி ரிசப்ஷன்லையும் சரி, நைட்டு 2:30 தான் போய் படுத்தோமே, தனியாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 2:30 தான் போய் படுத்தோம். இதெல்லாமும் அதே ஃபோட்டோஸ் தான் நடுவில் போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதர்ச்சமா எடுத்த கிளிப்ஸ், சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கோம், நானும் சும்மாவே விளையாடிட்டு இருப்போம் எப்பயுமே. அப்போ வந்து எடுத்தாங்க, எங்களுக்கே தெரியல இந்த பிக்சர்ஸ் நான் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஆனால் உண்மையிலே கேஷுவல் பிக்சர்ஸ் தான் நல்லா இருக்கும், நம்ம போஸ்ட் கொடுக்கறத விட கேஷுவலாக தான் நல்லா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தீம். ஸோ எனக்கு வந்து இவன் ரொம்ப பிளாக் அண்ட் பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. எங்க ரெண்டு பேருமே வந்து நாங்கள் அப்போதுலேருந்தே சரி மேரேஜ் வந்து பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் போடுவோம், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு மோஸ்டாக டெய்லி கிடையாது, எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மோஸ்டாக மேட்ச் பண்ணி தான் போட்டு போவோம். அது ஒரு 20 கடையில் ஏறி இறங்கி, நான் இப்போ ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்துட்டேன்னா அவன் போய் ஏறி இறங்கி வாங்கிட்டு வருவான் அதை, அடுத்த நாள் அதை போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளாக்கு, உண்மையிலேயே அவன் பிளாக் அண்ட் பிளாக் போட்டால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாமும் நாங்கள் ஃபோட்டோஷூட்டுக்கு எந்த போஸ்டுமே கொடுக்கல, இதெல்லாம் அவங்களா நாங்கள் விளையாடிட்டு வரும்போது எடுத்தாங்க. இந்த இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபோட்டோஷூட்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எப்படி இதெல்லாம் அப்படின்னு. நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து எங்களோட மேரேஜ் வந்து பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இது கிரண் தானே எடுத்தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை அவங்க சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அடுத்து இதெல்லாம் போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தோம், ஒரு 6:00 5:36 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாண்டிச்சேரி பீச் கிட்ட போய் எடுத்தோம் இது. He is mine, she is mine சொல்லிட்டு இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீ இஸ் மைன் ஷீ இஸ் மைன் சொல்லிட்டு இதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணி சேமாக ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டும் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் உண்மையிலேயே சினாரியோ இதை தாங்க, என்னடா வாழ்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு நான் கத்திட்டு உண்மையிலே காப்பாற்றணும் தான் இவரை யார்கிட்டே இருந்தாவது பிக்சரு. அதுக்கப்புறம் வந்து கோயிலில் ட்ரெடிஷ்னல் பிக்சர் நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புகைலாம் இந்த ஸ்மோக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகும். என்னோட ஃப்ரெண்டு கிரணோட ஃப்ரெண்டு கோபி அவனும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ஸ்மோக் வரதுக்காக எங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு 3 ஸ்மோக் வேஸ்ட் பண்ணிட்டு வரல, அது இது கூடயுமே வரல வந்து போகிற புகஞ்சு புகஞ்சு எப்படியும் வந்துச்சு. அதில் எடுத்து ஒரே ஃபோட்டோ தான், 10 ஃபோட்டோ எடுத்தோம் அதில் ஒன்று தான் பெட்டராக வந்துச்சு. ஸோ அதையே போட சொல்லிட்டோம். ஸோ அடுத்து இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் கூட நாங்கள் சேமா வாங்கணும் கிங் குயின் சொல்லிட்டு, அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் இதெல்லாம் சுதா எத்தனை வாட்டி ஓடி இருப்பான் தெரியுமா என் பின்னாடி, நான் அழகாக கொடுத்துருவேன் எனக்கு முடிஞ்சிடும். அவங்க கேமரா எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க ரொம்ப டென்ஷன்ப்பா, ஒழுங்காக அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக போஸ்ட் கொடுங்கப்பான்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி ஓடி வந்துருப்பார் எனக்காக பின்னாடி. ஓடி வந்ததுன்னா நான் மூச்சே வாங்க ஆரம்பிச்சிச்சு, டயர்டாயிட்டார். அப்புறம் இதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் எங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டோட ஆல்பம். இது வந்து எப்படி சொல்கிறது, 2 டேஸாக வெயிட் பண்ணி எடுத்தது எங்களை வந்து சம ரிசல்ட் கிடச்சிது. கிரண் அவ்வளோ எங்களை ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்த ஒரு ப்ரீ, நீங்களும் அவங்கள ரீச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து தருவாங்க. வெட்டிங் ஆல்பம் வீடியோ நாங்கள் பார்ட் 2 போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் இதோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.